என்ன வாழ்க்கைங்க இது, டெய்லி காலேஜ் போயிட்டு வர்றதுக்கே வெறுப்பாக இருக்கு. சொன்னாங்க 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிடுறா, 11th ஜாலியாக இருக்கலான்னு. பார்த்தா 11th பப்ளிக் எக்ஸாம், 12th சொன்னாங்க காலேஜ் போயிடுறா ஜாலியாக இருக்கலாம், 12th ஒழுங்காக படிடான்னு சொன்னாங்க. ஆனால் காலேஜ் வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டரு, அதில் வச்ச ஹரியரு, அப்புறம் விவா, அசைன்மெண்ட்டு, ப்ராக்டிக்கல்னு, பா வாழ்க்கையே வெறுத்து போகுது. சரி, இதெல்லாம் மறந்துட்டு வீட்டில் போய் படுத்தா தூக்கம் வரமாட்டுது. கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு. லாக்டவுனா? 21 நாள் லீவா? சூப்பர், நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது. ஒருவேளை நம்ம பேசுகிற கடவுள் கேட்டிருக்குமோ? கெட்டல் கேட்டிருக்கோம். சரி, நம்ம ட்ரிப்புக்கு ரெடி பண்ணுவோம். சொல்கிறேன் மச்சா. டேய், நான் ட்ரிப்பு போகலான்னு சொல்லி போகலாமா நம்மடா? ஏய், ட்ரிப்புக்கு போகிறோம், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். டேய், 21 நாள் லாக்டவுன் போடுறேன், எப்படா போகிறது? லாக்டவுன் ஆகுது, கொரோனா ஆகுது, அதில் தான் வந்து பார்த்துக்கலாம் வா. சரி, எதுவும் சொல்கிற, போலீஸ்ட்ட மாட்டாம இருந்தால் சரி. ஏய், போலீஸ்லாம் ஒன்றும் இல்லைடா, அழகாக போயிட்டு வந்துடலாம். நீ கிளம்பு முதல்ல, ஓகேவா? சரிடா, அப்போ நானும் போய் ரெடி பண்ணுறேன். சரி ஓகே, நான் வச்சிடறேன், பாய். நான் போய் ரெடி பண்ணுறேண்ணா, பாய். இப்போ 2 நாள் போயிட்டு வந்துடுவோம், இன்னும் 19 நாள் இருக்கே. 19 நாளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதனால் பெருசாக பண்ணும். சரி, ட்ரிப்பு போவோம். ட்ரிப்பு போயிட்டு வந்து பார்த்துப்போம். ஹலோ, சொல்கிறா. ட்ரிப்பில் நம்ம கூட வந்தோம்ல, அவனுக்கு கொரோனா வந்துருச்சாண்டா. என்னடா சொல்கிற, உண்மைதான்டா? இப்போ தான்டா உங்கள் வீட்டிலேருந்து சொன்னாங்க. ஏய், இரு, அப்படிலாம் இருக்காதுடா. ப்ராங்க் எதனா பண்ணுறேன்? ப்ராங்க்லாம் பண்ணலடா, எனக்கு வேறு பயமாக என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி, நீ பயப்படாதீர். நம்ம 14 டேஸ் குவாரண்டைனில் இருப்போம், ஓகேவா? சரிடா, நான் வீட்லேயே குவாரண்டைன். எதுவும் இருக்கா? சரியா? சரி ஓகேடா. சரி வை. தேவலாம் போய்டும் போலியே, போகாம வந்துருக்கலாமோ? சரி, குவாரண்டைனில் இருப்போம், ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். டேய், கதவு தரடா, என்னடா பண்ற? என்னம்மா? என்னாச்சு கதவு தர? கொரோனா வந்திருக்குமோன்னு பயமா இருக்குமா? நீ வராத போ. ஏச்சி, அதெல்லாம் ஒண்ணும் வந்திருக்காது, வா சாப்பிட. நீ சாப்பாடு நீங்க வச்சிரு, நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேவா? சரி, சாப்பாடு இங்க வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனா வா. ஹாஸ்பிட்டல்லாம் வேணாமா, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் இல்லை, 14 நாள் குவாரண்டைல இருந்தா சரியா போயிடுவேன், ஓகேவா? நீ பயப்படாத, நீ உள்ள வராத, ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். சரிடா, ஏதாவது வேணா கேளு. இவ்வளோ நாள் வெளியே சுற்றிட்டு திடீர்னு ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்கல. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 5 நாள் நல்லா இருந்தது, ஆனால் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. இந்த 4 செவத்துக்குள்ளே தனியாக ரொம்ப நாள் என்னால் இருக்கவே முடியல. எப்படா வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கொரோனா வந்துடுமோன்ற பயத்தினாலேயே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நானே எனக்கு நம்பிக்கை சொல்லிக்கிட்டேன். அந்த 14 நாளுக்கு அப்புறமா என் உடம்பு சரியானதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதே சந்தோஷத்தோடு நானும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தேன். மா, என்னம்மா பண்ணுற? ஏய், சமைச்சிட்டு இருக்கேன்டா, உடம்பு எப்படி இருக்கு? ஆ, உடம்புக்கு பரவாயில்லம்மா, இப்போது இல்லைம்மா, சரியாயிடுச்சு. சரி, போய் குளிச்சுட்டு வா.
அப்படியா? என்ன சாப்பாடு? குருமா. குருமாவா? சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். ம், போய் குளிச்சுட்டு வா. மா சொல்கிறா, நாங்களாம் போயிட்டக்கப்புறமா, காலேஜ்லாம் போயிட்டக்கப்புறமா நீ தனியாக இப்படி தான் வீட்டில் இருப்பில்ல? ஏன்னா என்னால் 14 நாளே வீட்டில் இருக்க முடியல. நீ எப்படி தான் இருக்குன்னு தெரியல. இத்தனை வருஷமாக அப்படியே தனியாக இருந்துட்டு அம்மாவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான்ல? சரி சரி, ஃபீல் பண்ணாத, வாங்க எங்கே பண்ணலாம் வா. இப்போ தானம்மா குவாரண்டைன்லேருந்து வெளியே வந்தேன், அதுக்குள்ளேயே வேலை வைக்கிறேன் நீ. சரி வரேன் இரு. இப்போ தாங்க ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்தேன், அதுக்குள்ளே இன்னொரு கண்டத்தில் மாட்டிக்கிட்டேங்க. அதாங்க ஆன்லைன் கிளாஸ். காலேஜ் போய் கிளாஸ் கவனிக்கிறது பெருசு, இதில் ஆன்லைன் கிளாஸில் வீடியோ ஆன் பண்ணு, அதை ஆன் பண்ணுன்னு உயிரை வாங்கிட்டு ஒரு வழியாக முடிஞ்சுதுரா. நம்ம போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். இதே மாதிரி 8 மாதம் ஆன்லைன் கிளாஸ்லேயே போயிடுச்சுங்க. என்ன மெசேஜ்? இது செமஸ்டர் ஆன்லைன் இல்லையா? ஆன்லைனுனா அப்போ பரவாயில்லையே. ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஏன்டா அடுத்தடுத்த ப்ராப்ளமாக வருது? ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, செமஸ்டர் வருது. ஐயோ சந்தோஷமாக இருக்க மாட்டேங்களாடா. சரி விடு, பாட்டை போடு. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும்? உல்லாசமாக. ஐயோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கே. மச்சான் எனக்கு ஃபோனை போடுவோம். ரெடி, ஹலோ மச்சான், டி ஆன்சர் அனுப்பிச்சுட்றா, சீக்கிரம் டைம் ஆகுதுரா. ஆ அனுப்பிச்சுறியா? இருக்குது ஆன்சர், சூப்பர், அனுப்பிச்சுட்ற அனுப்பிச்சுட்றான். ஆ ஃபஸ்ட் ஒன் அது. சரி ஓகேடா, சூப்பரா, அப்படியே காலையில் இரு. முதல் முதல்ல ஆன்லைன் சமைத்துறோம், புளியார் சொல்லியை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுக்கு பட்ட வேதனை இருக்கே, அது எழுதுனவங்க மட்டும்தாங்க தெரியும். அப்பாடா ஒரு வழி எக்ஸாம் முடிஞ்சுதுரா. இது ஒரு லாக்டவுன் எடுத்துட்டானுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்ற வேண்டியதான். மாஸ்டர் வர பொங்கலுக்கு வருது, அவனு கூட தேட்டருக்கு போயிட வேண்டியதான். சரி ஓகே, டிவி பார்ப்போம். இன்னும் கொரோனாவின் முதல் அலையை முழுமையாக முடியாத நிலையில் உலக நாடுகளில் 2ஆம் அலை தற்போது வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. என்னடா சொல்றீங்க, எனக்கு மட்டும் என்ன பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? அட போறே.